ஹலோ வணக்கம், நான் ரெண்டு வந்து உங்கள் ஃபேவரட் ரன் கேமிங் சேனல். நம்ம சேனல் நீங்கள் பார்க்க போகிற விஷயம் ஒரு சாமான கான்செப்ட் தான். அது என்னென்னு பார்க்குறீங்களா, ஒரு ரீஜனல் பிளேயர் நம்மளுக்காக விளையாடி கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட லெவல் பார்த்தீங்கன்னாலே 70 லெவல் நினைக்கிறேன், 70 லெவல் கிட்ட 65 அபோ அந்த மாதிரி ஒரு பிளேயர், வேற லெவல் மரணமான பிளேயர். ஸோ மேட்ச் முழுசாக பாருங்க, அங்கே பாருங்க வேண்டாம், சாமண்டி அட்டி போடு போடு, சின்ன ஒரு லேகு ஐயோ ஸ்கோப் வேறு விந்து போச்சு, போடுறா 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 க்ளோஸ் அவன் வேறு ஃபிஸ்ட்டு, வேற லெவலில் நம்ம பிளேயரு. ரீஜனல் பிளேயர்னா அதான் வெனோம். ஓகே, செம்ம கேம் பிளே, முழுசாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க, அதிகமாக லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. போன வீடியோவில் சொல்லிட்டேன் லைக் பண்ணாதான் ரத்தம் கீஸ் ஆகும், 10,000 லைக்ஸ் வந்தே ஆகணும் இந்த வீடியோக்கு. ரீசன்னா இந்த பிளேயர் இஸ் அ எப்படி சொல்கிறது, ரீஜனல் பிளேயர். ஸோ இப்படி ஒரு பிளேயர்லாம் நம்ம பார்க்குறதே கஷ்டம், அதுவும் கில்லில் ரீஜனில் வரதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. பார்த்துக்குங்க, இந்த சீசனில் ஓப்பனிங்கில் ரீஜனில் இருந்தாங்க. ஸோ அவ்வளோ பெரிய பிளேயர் நமக்காக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வெனோம்க்கு நம்ம ரொம்ப ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். உங்களுடைய விஷயத்தையும் வெனோம்க்கு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். அங்கே ஒருத்தர் நின்றுருக்கான், எல்லாமே சுட்டி குழந்தைங்களா வந்திருக்குங்க. அப்போ அடி ஹெட் ஷாட் பார்த்தீங்களா, தெருக்க விட்றான் பயபுல, செம்ம டீல உண்மையிலேயே. அவ்வளோ சீக்கிரம்லாம் ஹெட் ஷாட் அந்த மாதிரிலாம் வராது, பட் வர வச்சுருக்கான். அங்கே நார்த்தர் இருக்கான், அவனுக்கு இப்போ ஹெட் ஷாட் பாருங்க, செம்ம 141-117 ரெண்டு ஹெட் ஷாட்டு, பட்டு தெருக்கி விட்றானே. சுட்டி குழந்தைங்களா இருந்தாலும் உங்களால் ஹெட் ஷாட் அடிக்கிறது கஷ்டம், அடிச்சிருக்காங்கன்னா ரீஜன் பிளேயராக தான் முடியும். டின்டூன் போடு, இன்னொரு ஹெட் ஷாட்டு, இன்னொருத்தன் செம்ம காமெடி பண்ணுறானுங்க, ஃபன் பண்ணுறானுங்க, ஃபன் வித் நூப்ஸ் அப்படி கூட வச்சுக்கலாம் டைட்டில். உண்மையிலே நீங்கள் ரீஜன் லெவல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், நிறைய நூபீஸாக தான் வருவாங்க உங்களுக்கு. பட்டு அங்கே ஒருத்தர் இருக்கான், ஓடிட்டான் ஓடிட்டான் ஓடிட்டான், நம்மக்கிட்ட லாங்கன் இல்லை, இல்லைனா அவனை முச்சு விட்ருக்கலாம். லாங்கன் இருக்குது பட் புல் அட் இல்லை. முக்கியமான விஷயம் லைக் பண்ணாதான், லைக் பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இன்னும் போடலாமா இல்லை போட வேணாமா அப்படின்றத கீழே கருத்துக்களை சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி தான் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் முடிவு பண்ண முடியும். ஓகே, சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் நீங்கள் சொல்கிறதா. அங்கே கேரக்டர் இது பார்த்தீங்கன்னா யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தோ, கெலி, ஆண்ட்ரூ, புலமோ. ஓகே, இவங்க கேரக்டர் தான் வச்சுருக்காங்க. ஸோ பெரிய பெரிய அங்கே ஒருத்தன் எல்லாம் ஹெட்ஷாட் ஹெட்ஷாட் செம்ம MP40 ஹெட்ஷாட்டா, டமால் 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 வேற லெவலில் விடுதல, ஒவ்வொரு அடியும் சும்மா நச்சு 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 நச்சுன்னு இந்த இடத்துல ஒரு ஹெட்ஷாட் போய் பாருங்க. ரெண்டு பேரும் தானுங்க, ரெண்டு பேருக்குமே அடி விளையாடுற பிளேயர், அந்த மாதிரி பிளேயர் இஸ் அ ரீஜனல் பிளேயர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு பாருங்க. ஏன்டா இதையே சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க, ஹெட் ஷாட் ஹெட் ஷாட் ஹெட் ஷாட். ரீசன் சிம்பிள் தாங்க, நம்ம ஒவ்வொரு விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறோம். ஓகேங்களா, அதுக்கான அப்ரிசியேஷன் நம்மளுக்கு கிடைச்சே ஆகணும். இந்த மாதிரி பிளேயருக்கெல்லாம் பேசி வீடியோ வாங்குறதே பெரிய விஷயம் ஒரு ரீஜனல் பிளேயர்கிட்ட. ஆனால் நம்ம வாங்கி உங்களுக்காக தான் நான் போடுறேன், ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ லைக்ஸ் கேட்குறேன், லைக்ஸ் நிறைய பண்ணி விடுங்க. இவ்வளோ நாள் நம்ம அமைதியாக இருக்கட்டும், இனிமேல் அமைதியெல்லாம் கேட்க போகிறதில்ல, லைக் பண்ணாதான் ரத்தம் கக்கி சாவம் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். அப்படியும் இல்லைன்னா கடைசோரில் என்ன மாதிரியே நீங்கள் சிங்கிளாக தான் ஆழ்வீங்க, பார்த்துக்குங்க. கமிட்டட் ஆகணும்னா லைக் பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா சிங்கிளாக தான் இருப்பீங்க. அப்படியே கமிட்டட் ஆனாலும் உங்கள் ஆள் உங்களை விட்டு ஓடிடும், தட்ஸ் இட், பார்த்துக்குங்க. இது என் சாபம், வெர்ஜின் சாபம், சும்மா விடாது கேட்டுக்குங்க, லைக் பண்ணிட்டு போயிடு பேசாமல் ஓடிட்டே இருப்போம். 8 கிலோ வந்துருச்சு, ஆனால் எப்படி வந்துச்சுனே தெரியல, இன்னும் 15 பேர் இருக்கானுங்க. ஆனால் இதுக்கப்புறம் 10 கிலோ வரும் பாருங்கள், அதாவது இன்னும் தான் இன்ட்ரெஸ்ட்டாக போகும் மேட்ச்சு. எப்படி சொல்ல, 15 பேரில் 10 பேர் போகிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. மேட்ச் முடிஞ்சே 4 நிமிஷம் தான் ஆகுது, ஸ்டார்ட் பண்ணியே 4 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்கிட்டையும் ஐ மீன் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி 4 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்காண்டி 8 கில்லு சும்மா தெருக்க விட்டுருக்காப்புல. ஓடு 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 ஓடுன்னு ஓடிட்டே இருக்கும். இந்த ட்ரெஸ் கூட செம்மையாக இருக்குது, ராஜா ட்ரெஸ். நிறைய பேர் கேட்குறீங்க, ஏன் ப்ரோ இன்னும் ஷார்ட் ஃபிலிம் விடாமே இருக்கீங்க சொல்லிட்டு. ஷார்ட் ஃபிலிம் விடுறது பிரச்சனை இல்லைப்பா, எனக்கு ஃபீமேல் வாய்ஸ் வேணும், ஃபீமேல் வாய்ஸ் வேணும். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு லவ் ஷார்ட் ஃபிலிம், ஓகேவா? ஸோ த்ரில்லர் லவ் மூவி, அந்த லவ் மூவியில் ஒரு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நிறைய லவ் ரொமான்ஸ் சீன்லாம் வரும், ரொமான்ஸ்லாம் லவ் சீன்லாம் வரும். ஸோ அந்த லவ் சீன்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில டயலாக்ஸ்லாம் தேவை, அதுவும் ஃபீமேல் வாய்ஸ். ஸோ அந்த வாய்ஸ் எனக்கு கிடைக்கல, யாரும் இல்லை, அதனால நான் இன்னும் அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன், யாரும் வாய்ஸ் கொடுக்குற இல்லை அப்படின்றதுனால. யாருன்னா இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், ஃபீமேல் வாய்ஸ் வேணும் இந்த இடத்துல கொடுக்கறதுக்காக. ஓகே, பார்க்கலாம், கிடைச்ச உடனே ஃபீமேல் வாய்ஸ் கிடைச்ச உடனே நான் சீக்கிரமாக வீடியோ போடுறேன் உங்களுக்காக. அந்த ஷார்ட் ஃபிலிம் ரெடியாக இருக்கு, நான் எடிட் பண்ணி வச்சுட்டேன் ஆல்ரெடி. இப்போ ஃபீமேல் வாய்ஸ் வந்துச்சுன்னா ஃபீமேல் வாய்ஸ் போட்டு கொஞ்சம் சவுண்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணால் போதும், இட் வில் பி ஃபினிஷ்டு.
இங்க ஒரு ஷாட் விழும் பாருங்க, செம்ம அடிந்தத்துல விழுந்தது எல்லாமே. ஒரு நாக்கு இவனுக்கு ரெட் ஷாட்டு, செம்ம எழுபது பா அடி கொச கொசன்னு விழுந்த ரெட் ஷாட்டு. ரெண்டு பேர் நாக்கு இப்போ அடி போடு போடு, ரெண்டு கில் எடுத்துரு, எடுத்தாச்சு ரெண்டு கில்லும் எடுத்தாச்சு. டப்பு டப்பு டப்புன்னு விழுதுல்ல, செம்ம 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 போடு போடு, தகிட தகிட போடு தகிட தகிட, அதே தான் ஓடிக்கிட்டே ஓடிக்கிட்டே இரு. 11 கிலோ ஆச்சு, 11 பேர் இருக்காங்க, 11 கிலோ பண்ணியாச்சு. நம்ம இல்லாமல் இன்னும் 10 பேர் இருக்காங்க, எங்கே இருக்கானேன்னு தெரியல. தேடி போடுவோம், ஓடுவோம் ஓடுவோம், தேடுவோம் தேடுவோம், போடுவோம் போடுவோம் தான். அது மேலே ஒருத்தருக்கான், எங்கே இருக்கான், எதுக்குப்பா பின்னாடி இருக்கியா, வா வா சுற்றி வராராமா, அடே கைபுல்ல, அடே மோசக்காரா, சுற்றி வந்து அடிக்கிறதுக்கு பார்த்த செத்துப்போ. யாருக்கிட்ட டேய், முதல்ல ஒருத்தர் மோதறதுக்கு முன்னாடி யாரு என்ன எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு மோடணும். ரீஜன் பிளேயர்களை மோதனா இதான்பா அவனுக்கு நடக்கும். ஆ சாவு சாவு சாவு, எச்சாட்டு கிளம்பு கிளம்பு, அந்த போச்சு கிளம்பு கிளம்பு, அதே தான் கிளம்பு. வாரே வாரே வா, வாரே வாரே வா, வாரே வந்துட்டே இருக்கேன் வந்துட்டே இருக்கேன் வந்துட்டே இருக்கேன் அப்படிதான் சொல்லணும், வாரே வாரே வானா. ஓகே ஓடிட்டே இருக்கோம், எங்கே ஓடுறோம் என்ன ஓடுறோம்லாம் தெரியல, பட் ஓடுறோம். கொலை தெரியல, அதை எதுக்கு நம்ம கண்ணு தெரியல, ஒன்று உருப்படியாக எப்படி இருக்கலாம், குரங்கு கையில் பூமலை கிடைச்ச மாதிரி தான், எதை கிடைச்சாலும் பிச்சு போட்டு போயிட்டே இருக்கணும், கண்ணில் கிடைக்கிறதெல்லாம் சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும்ல, அதே மாதிரி தான் இங்கே கிடைக்கிறதெல்லாம் சுட்டு தள்ளிட்டு போகிறோம். நம்ம டப்பால் டப்பால் டப்பால்னு அடித்து சாத்து சாத்துன்னு சாத்தி இருக்கோம். 13 கிலோ ஆயிடுச்சு, இன்னும் 8 பேர் பின்னாடி ஒருத்தர் அடிக்கிற ஆரம்பிச்சிட்டான். எங்கடா இருக்கீங்க டே நீங்கள், வாங்க 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 ரசா வாங்க, வந்த வழியே பார்த்து போங்க. ஆ க்ளோஸ், எல்லாமே நூபிஸ் தான், பட் ஃபன்னாக போகுது மேட்ச். நிறைய பேர் வந்து இதுக்குனே வருவானுங்க, நூபிஸாகவே இருக்கிறதுக்கு, எப்படி சொல்கிறது, நூபெலாம் கொலை பண்ணுறியாடா, உனக்கு வேறு வேலை வெட்டியே இல்லையாடா அப்படின்னு சொல்கிறவங்களாம் நூப்பாக இருந்தாலும் போய் கொலை பண்ணி பாருங்கடா, தெரியும் எத்தனை கில் பண்ணி பாருங்கள் தெரியும் உங்களுக்கு. 10 கில் பண்ண நீ ஃபஸ்ட்டு போயிட்டு, அதுக்காட்டி உங்களை முடிச்சு விட்றாங்க, அதுவும் சோலோ விசஸ் ஸ்குவாட்லாம் போனால் நீ இறங்கினே செத்து போயிட்டு இருப்பா, அதுக்கார விஷயம். ஓகே பார்த்துக்கலாம். ஆஹா செம்ம அடி போடு போடு போடு, போல போல அந்த இடத்துல ரெண்டு பேர் இருக்கானுங்க, ஒருத்தன் காரில் வந்துட்டுருக்கான், ஒருத்தன் பின்னாடி இருக்கான். நம்ம க்ளோவல் போட்டலாம், எதுக்கும் எதுக்கு வம்பு, யாரை வேணாலும் நம்ம பகைச்சிக்கலாம், இந்த மாதிரியான சின்ன சுட்டு குழந்தைங்களை பகைச்சிக்கவே கூடாது, அதுங்க தான் நம்மளை வச்சு போட்டு விட்ருங்க. பார்த்தியா இங்கே ஒருத்தன் நின்றுருக்கான், அங்கே பின்னாடி ஒன்று அடிக்குது பார்த்தியா, என்ன திமுற அதுக்கு, போட்டு விடாது முதல்ல, அதை முதல்ல இந்த சைடில் சுற்றி போயிடலாம், ஒவ்வொருத்தனையாக வச்சு செய்வோம், முதல்ல இவனை செய்வோம். சட்டி எச்சாடி விட மாட்டேங்குதேப்பா, க்ளோவல் செம்ம, எவ்வளோ வேகமாக வச்சு பார்த்தீங்களா க்ளோவல். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், குடிசீரில் நம்மளுக்கு நெட் கனெக்ஷன் வரப்போது வந்துருச்சுன்னா பிசியில் ப்ளே பண்ண போகிறேன். ஸோ பிசியில் ப்ளே பண்ணுறவங்க சொல்லுங்கள், எமுலேட்டரில் விளையாடலாமா இல்லை வேறு எதனா விளையாடலாமா, எது விளையாடினா ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டேன். அப்படின்னா நான் ரொம்ப நாள் பிசியில் தான் விளையாடினேன், ஐ மீன் ஃப்ரீ ஃபயர் இல்லை, அந்த என்ன கேமே ப்ராஜெக்ட் ஐஜி. ஸோ பிசி எனக்கு ரொம்பவே அழகாக வரும் விளையாடுறதுக்கு, தெரிக்க வர்றோம் இனிமேல், அப்படியே சும்மா காட்டு காட்டுன்னு காட்டுறோம் இனிமேல். அங்கே ஒருத்தருக்கான், எப்படி காட்டுறோம், காட்டு காட்டுன்னு காட்டுறோம், சாம்மாடி அடிக்கிறோம், பவுண்டரிகளுக்கு டஃப் கொடுக்குறோம். ஓகே பார்க்குறோம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். பிசியில் எனக்கு கண்ட்ரோல் சாதாரணமாக வரும், பட்டு ரொம்ப நாளாச்சு இல்லை, என்ன நடக்கும் அப்படின்றது போய் செக் பண்ணால் தான் தெரியும், வாயிலே வட சுடுவாது தம்பி விளையாடி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறது எனக்கு கேட்குது, பட் வாயில வட சுடலாம் சுடலைன்னா உண்மை தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய லைக் பண்ணி விடுங்க, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படி லைக் பண்ணாத தான் ரத்தங்கைக்கு சாமான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இனிமேல் அதான் போடணும் போல், லைக் பண்ணாமல் பார்ப்பவர்கள் ரத்தம் கொக்கி சாவார்கள் அப்படி சொல்லிட்டு முதல்ல கேப்ஷன் போட்டு ஒரு இது போட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோவை போடணும் போல். சமீப காலங்களில் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய வியூஸ் வரல, ரீசன் இடம்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நம்ம சேனலில் யாரும் நிறைய கமெண்ட் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க, ஷேர் பண்ண மாட்டேறீங்க. ஸோ அதுக்காக தான் நான் இப்பயும் சொல்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு எலைட் பாஸ் வந்து வாங்கி போகணும் அடி, நான் அடுத்து 30 பேருக்கு அறிவிக்கணும்டா, அந்த வாரம் போன வாரம் சொன்ன 30 பேர் 25 பேர் இன்னும் வராமல் இருக்கீங்க, ஏன்னு தெரியல, ஒரே ஒருத்தனுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் இந்த வரலாம், மற்றவங்களாம் யாரும் வந்து கேட்க மாட்டேறீங்க, தயவு செஞ்சு வந்து கேளுங்க, உங்க லிங்கையாவது கொடுங்கடா, லிங்க் கொடுங்க நான் வரணும் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன். நேற்று போஸ்ட் போட்டேன், யாருமே வந்து கொடுக்கல.
பார்க்குறோம், நான் எத்தனை நாள் பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன். நாளைக்கு மேபி இன்னைக்கு இல்லை நாளைக்கு எனக்கு நெட் கனெக்ஷன் வந்துடும், வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் லைவ் அதிகமாக போடுவேன். மேபி லைவ்லேயே இனிமேல் கொடுத்துக்கலாம், அந்த 200 பேருக்கும் லைவ்லேயே கொடுத்துறேன். இப்போ 170 இப்போ 30 பேருக்கு சொல்லியாச்சு ஆல்ரெடி, இன்னும் ஒரு 170 பேர் இருக்காங்களா, அந்த 170 பேருக்கும் லைவ்ல ஏன் கமெண்ட் பண்ணுறான், லைக் பண்ணுறான், ஷேர் பண்ணுறான்னு பார்த்து அவனுக்கே கொடுத்துட்டுலாம். எப்படி அது ஒருத்த வரான், லாஸ்ட் பீப்புள், லாஸ்ட் ஒன், லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங், க்ளோஸ், இட்ஸ் போயா, ரோஸ் கொடுக்குறான்ல செம்ம. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ண போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் தான் இந்த ரீஜனோட இந்த ரீஜன் பிளேயரோட வீடியோவா அடிக்கடி போடலாமா வேணாமான்னு அப்புறம் நான் யோசிக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், இன்னொரு செம்மையான வீடியோவில் பார்க்கலாம்.